உலக எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோட என்னன்னு பார்த்திங்கன்னா மஹேந்திரா தரப்பில் புதுசாக வெளியான மஹேந்திரா ஜெயோ அப்படிங்கிற ஒரு எல்சிவி வெஹிக்கிள் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை பற்றி தான் இன்றைக்கான வீடியோலாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காம உங்கள் சப்போர்ட் வந்து தாங்க இப்போ நம்ம இந்த மஹேந்திரா ஜெயோ ஒரு எல்சிவி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் புதுசாக லான்ச் ஒரு பிஎஸ் சிக்ஸை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம் பேர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க மஹேந்திரா ஜெயோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிவி கேட்டகரி வெஹிக்கிள் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இப்போ ரீசெண்டாக ஒரு லான்ச் மஹேந்திரா தரப்பில் வெளியான ஒரு சூப்பரான ஒரு மினி ட்ரக் தான் இந்த ஒரு மஹேந்திரா ஜெயோ இதுக்கான முன் பதிவுன்னு பார்க்கறப்ப வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் முன்பணமாக கட்டி இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக வந்து புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிறப்பம்சலாம் வந்து பார்க்குறப்ப அறுபது நாட்கள் ஒத்துழைப்பு கலமாகவும் மூன்று ஆண்டுகள் இல்லைனா ஒரு லட்சம் கிலோமீட்டர் இலவச மெயின்டெனன்ஸ் வசதியை உங்களுக்கு மகேந்திரா தரப்பில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பவர் ஸ்டியரிங் வசதி சர்வீஸும் உங்களுக்கு வந்து அஷூரன்ஸாக வந்து இருக்கும் ஸ்பேர்ஸும் அதே போல் கேரண்டி தராங்க இந்த மகேந்திரா ஜெயோவை நீங்கள் வந்து புக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு முந்நூற்றி பதினஞ்சு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்போது என்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி இதுக்கான அதுக்கான விஷயத்தை தேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து இந்த வண்டியை புக் பண்ணுறதுக்கான சில ப்ரொசீஜர் நான் கீழே வந்து பார்க்குறப்ப ரேட்டை வந்து உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன் அது இன்னும் இந்த வண்டியோட சிறப்பம்சங்கள் என்ன இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸுக்கு சொல்லிட்டு தெளிவாக நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த மகேந்திரா ஜெயோ பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ் சிக்ஸ் எல்சிவி கேட்டகரி நல்ல ஒரு ஹையஸ்ட்டு பேலோடதாக கூடியது ஒரு சிறந்த மயிலேற்றக்கூடிய ஒரு ட்ரக் தான் இந்த மகேந்திரா ஜெயோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நீங்கள் லோடு ஏற்றுறீங்களோ அதே போல் சிறந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டிராக்டர் மேலும் பார்க்குறப்ப ஒரு முப்பத்தஞ்சு பயன்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மகேந்திரா ஜெயோ வந்து வடிவமைச்சிருக்காங்க சொகுசான பாதுகாப்பான ஒரு டிரைவர் கேபின்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவை மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாடி வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மில்லி மீட்டர் கொண்ட ஒரு பெரிய ட்ரக் பின்பக்கக்கூடிய பாடி மகேந்திராவுடைய ஐமேக்ஸ் டெலிமேட்டிக்ஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து மகேந்திரா ஃபியூரியோல வந்து பார்த்தோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐமேக்ஸ் டெக்னாலஜியை இந்த ஜெயோ வண்டிக்கும் வந்து கொடுத்துருக்கிறது இன்னும் சிறப்பம்சமாக தான் வந்து உள்ளது இன்னும் பார்க்குறப்ப ஒரு ஹையெஸ்ட் மைலேஜ் தரக்கூடிய ஒரு வாகனம் நம்பகமான எம்டிஏஎன்ஜின்னு இருக்கிறதால இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பீரியரான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் வாகனமாக வந்து பார்க்கப்படுகிறது மேலும் பார்த்தா நிரூபிக்கப்பட்ட பாஷ் ஏடிஎஸை வந்து கொடுத்துருக்காங்க அது ஏடிஎஸ்ன்னு பார்க்குறப்ப ஆல்டரேன் சிஸ்டம் லோவர் ஆட் ப்ளூ கன்சப்ஷனில் இருந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த வாகனம் ஒரு சிறப்பான பிஎஸ் சிக்ஸ் ட்ரக்காக வந்து பார்க்கப்படுகிறது மஹேந்திரா வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ் மட்டும் இல்லாமல் கம்ஃபோர்ட் வைஸ்லேயும் வந்து மேலே தான் வந்திருக்காங்க அப்படி பார்க்குறப்ப இந்த வாகனத்துக்கு நான்கு வழியில் சரி செய்யக்கூடிய டிரைவர் இருக்கையை வந்து பொறுத்திருக்காங்க ப்ளோவர் மற்றும் காற்று சுழற்சியை இது வந்து உறுதி செஞ்சு ஒரு நல்ல காற்றோரத்தை வந்து கேபினில் வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து அளிக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா டுவெல்ட் ஒன்று ஃபேப்ரிக் சீட்ஸை வந்து பயன்படுத்திருக்காங்க இதனால் காரில் இருக்க இன்டீரியர் போலவே உங்களுக்கு இந்த வாகனத்தில் உட்காடுறப்ப ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னல் வச்சுருக்கிறதால சிறந்த காற்றுரம் வந்து கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி கிடைக்கும் டில்ட்டு மற்றும் டெலஸ்கோபிக் பவர் ஸ்டேரிங் வசதி இருக்கிறதால டிரைவர் வந்து தன்னுடைய ஸ்டேரிங்கை தனக்கேற்ற மாதிரி வந்து எளிதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் சில எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ஸ்காக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வந்து சார்ஜ் போகிறதுக்கு மொபைல் சார்ஜர் பாட்டில் வைக்கிறதுக்கு பாட்டில் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கவரக்கூடிய அழகிய டேஷ்போர்டுகள் பெரிய க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ரேட்டருக்கு தேவையான அனைத்தையும் வந்து மகேந்திர ஜெயில் வந்து உட்பு கம்ஃபோர்ட் வைஸ் மட்டும் இல்லாமல் சேஃப்டி வைஸ்லேயும் பார்க்குறப்ப நல்ல பெரிய வெளிச்சம் தரக்கூடிய முகப்பு விளக்குகளை வந்து ஃப்ரெண்ட் பக்கம் பொறுத்திருக்காங்க நல்ல வந்து ஒரு இம்பாக்ட்டை தாங்கக்கூடிய மெட்டாலிக் பம்பரை வந்து கொடுத்துருக்காங்க இதனால் இம்பாக்ட் ரெசிஸ்டண்ட்டாக வாகனம் வந்து ஒரு பிரச்சனை வந்தாலுமே ரெசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த மகேந்திரா ஜெயோவை என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறாங்கிறத வந்து மகேந்திரா வந்து சொல்லியிருக்காங்க காய்கறி மற்றும் பழங்கள் ஏற்றி செல்கிறதுக்கு மார்க்கெட்டில் லோடு எடுக்கிறதுக்கு நுகர்வோர் பொருட்கள் கன்சூமர் ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஏற்றிட்டு போகலாம் எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அதாவது மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து வந்து தொடர்ந்து வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு இந்த வாகனமும் மேலும் வந்து பார்சல் சேவைகளுக்கு ரீஃபர் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய பால் ஐஸ்கிரீம் பழங்கள் வந்து கெட்டுப்போகாமல் ஏற்றக்கூடிய அந்த வாகனமாகவும் இல்லை வந்து இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாகனமும் அப்படி இல்லாமல் ஃபியூல் டிஸ்பென்சர் எரிபொருள் ஏற்றப்பட்டு வந்து எப்படி வேணால் இதை நீங்கள் மாற்றி என்ன பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற அப்ளிகேஷன் ரெடி பண்ணி நீங்கள் வந்து இந்த வாகனத்தை வந்து யூஸ் பண்ணலாங்கிறதையும் மகேந்திர தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த வண்டியோட மேலும் ஒரு சிறப்பம்சமாக வந்து பார்க்கப்படுகிறது இப்போ இந்த வாகனத்தோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் வண்டியோட மாடல்னு பார்க்குறப்ப மகேந்திரா ஜியோ வண்டியோட கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கேஜி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட இன்ஜின் தான் ரொம்ப சிறப்பம்சமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்டிஐ டெக் இன்ஜின் வந்து பொறுத்திருக்காங்க அதுவும் பார்த்தா நான்கு சிலிண்டர் கொண்ட ஒரு பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் வந்து பொறுத்திருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ECR வித் SCR டெக்னாலஜியில் வந்து கிடைக்கிது அது என்ன ECR வித் SCR நம்ம மகேந்திரா ஃபியூரோவில் பார்த்த மாதிரி தான் ECR அப்படிங்கிறது பார்த்தா எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் எஸ்சிஆர் அப்படிங்கிறது பார்த்தா செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் ஸோ இதனால தான் அந்த வாகனத்தை வந்து பிஎஸ் சிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் மென்ஷன் பண்ணுறாங்க இதனால் உங்களுக்கு எமிஷன் வந்து அதிகமாகாது அதே போல் சிறந்த மைலேஜ் கொடுக்கக்கூடியது உங்களோட இன்ஜினும் பார்த்தா லாங் லைஃப் வரும் வண்டியோட மொத்த மேக்ஸிமம் பவர் எவ்வளோ பார்க்குறப்ப அறுபது கிலோ வால்ட்டு ரிசிக்கத்தை வந்து மூவாயிரத்தி இரநூறு ஆர்ப்பிஎம் வந்து வெளிப்படுத்துது வண்டியோட மேக்சிமம் டார்க்னு பார்க்குறப்ப இரநூத்தி இருபது நியூட்டன் மீட்டர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் வந்து வெளிப்படுத்துது வண்டியோட ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டிக்கு அஞ்சு முன்னோக்கியர்களும் ஒன்று பின்னோக்கியர்களும் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் பார்க்குறப்ப ஸ்பீடு ஓவர் ட்ரைவ் கியர் பாக்ஸை வந்து இந்த வாகனத்துக்கு வந்து பொறுத்திருக்காங்க டயர்கள் பார்க்குறப்ப ஏழு இன்ட்டு பதினாறு கொண்ட ஒரு பதினாலு பியர் டயர்களை வந்து நாலு வந்து பொருத்திருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப அறுபது லிட்டராக உள்ளாது இதில் இருக்கக்கூடிய கேபின் பார்த்தினா முழுவதும் ஒரு டே கேபினாக தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாகனத்தில் பார்த்தா பல வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சிபிசி டிஎஸ்டி மற்றும் ஹெச்எஸ்டி அப்படிங்கிற ஒரு மூணு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாகனத்துக்கான வீல் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இருபத்தி ஆறு ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டராக வந்து உள்ளது வண்டிக்கு நீங்கள் பேலோட உலக ஏத்தலாம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து கேஜி வந்து பேலோட வந்து ஏற்றலாம் இந்த வண்டியோட கார்கோ லென்த்து கார்கோ நீளம் பார்க்குறப்ப மூவாயிரத்தி இரநூத்தி இருபது மில்லி கார்கோவோட அகலம் பார்க்குறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மில்லி மீட்டராக வந்து உள்ளது இந்த வாகனத்தை என்ன பேனல் மெட்டீரியல் செஞ்சுருக்கான்னு பார்த்தா டி கிரேட் பேனல் மெட்டீரியல் வந்து செஞ்சிருக்காங்க வண்டியோட கிளச் பிளேட்டோட டயாமீட்டர் விட்டம் பார்க்கறப்ப இரநூத்தி அறுபது மில்லி மீட்டராக வந்து உள்ளது இதுவே இந்த வாகனம் வந்து என்ன ஃப்ரேம் மெட்டீரியல் செஞ்சுருக்கான்னு பார்த்தா ஹெச்எஸ்எம் இருபது அந்த கேட்டகரி வந்து செஞ்சுருக்காங்க ஒரு ட்ரக்குக்கே பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறப்ப மகேந்திர ஜேவில் பார்த்தினா ஒரு சுப்பீரியர் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முன் பக்கத்தில் பார்த்தினா செமி எலிப்டிக்கல் ஒரு ஸ்ப்ரிங் டைப்கான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல சஸ்பென்ஷனை கொடுத்து வண்டியை வந்து அழுங்காமல் கொழுங்க வந்து பார்த்துருக்கு ப்ரேக்குகள் பார்க்குறப்ப ஒரு ஹைட்ராலிக் பிரேக் ட்ரம் டைம் பிரேக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் சிறப்பம்சம் பார்க்குறப்ப ஆட் ப்ளூ டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க பதிமூணு லிட்டர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இதுதான் உங்களுக்கு வந்து சிறந்த மைலேஜை கொடுக்கறதுக்காக ஒரு ஆட் ப்ளூ டேங்கை வந்து பார்க்கப்படுகிறது டிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய டர்னிங் சர்க்கிள் டயாமீட்டர்னு பார்க்கறப்ப பதினோரு புள்ளி அஞ்சு மில்லிமீட்டராக வந்து உள்ளது வண்டி மலைகளில் ஏறிறப்ப மற்ற இடத்துக்கு போகிறப்பையும் கிரெடிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப முப்பது சதவீதம் வந்து இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாகனத்துக்கான சர்வீஸ் இன்ட்ரவல்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம முதல்லே சொன்ன மாதிரி வாரண்டின்னு பார்க்குறப்ப மூணு வருடம் அல்லது மூணு லட்சம் கிலோமீட்டராக வந்து வாகனத்துக்கான வாரண்டியை வந்து வச்சுருக்காங்க எல்லோரும் கேட்குற மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த வாகனத்தோட விலையுன்னு பார்க்குறப்ப ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் முதல் பத்து லட்சத்தி நாலாயிரம் வரை வந்து விலை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து மாறும் அப்படிங்கிறதையும் மகிந்த தலைவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டினும் எதுக்கேற்ற மாதிரினா மாற்றிக்கலாங்க வண்டியை நார்மல் வண்டியிலேருந்து ட்ர பின்க கார்கோவைக்கூடிய கார்கோவாக மாற்றலாம் இல்லை கண்டெய்னர் ட்ரக்லேருந்து ரீஃபர் ட்ரக்காக மாற்றலாம் இல்லை கேபின் வச்சு அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம் ஸோ ஒரு மாடிஃபிகேஷன் வண்டியாக தான் மகேந்திரா ஜேயோ வந்து பார்க்கப்படுகிறது இன்னும் சில சிறப்பு நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த மகேந்திர ஜெயோவில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஐ மேக்ஸ் டெக்னாலஜி வந்து பயன்படுத்திருக்காங்க இதுதான் பார்த்திங்கனா இன்டெரேட் டெலிமேட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஎஸ் சிக்ஸ் வெஹிகளுக்கும் கண்டிப்பாக ஸ்டாண்டர்டாக வந்து பொறுத்திருப்பாங்க மேலும் ஒரு வருஷம் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மகேந்திர வந்து தராங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஸ்கீம் வந்து ட்ரக்கு மற்றும் மகேந்திராவில் வாங்கக்கூடிய பஸ்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க இதனால் வந்து ஒரு வாகன ஓட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பெனிஃபிட் அடையலாங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எம் கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் வந்து கொண்டு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டைம் வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான ஒரு ஒரு பிளான் இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கேஷ்லெஸ் ஜீரோ ப்ரிசிபிட்டேஷன் செட்டில்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா புது வாகனம் வந்து எதாது லாஸ் ஆகிடுச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு லாஸ் ஏதாச்சுன்னா அதையும் வந்து இவங்க வந்து ரீபே பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு உதவுங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க அடுத்தபடியாக பார்க்குறப்ப எம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் வாகனம் எடுத்துகிட்டு நான் வந்து விற்க போகிறேன் இல்லை புது வாகனம் வந்து செகண்ட்ஸில் வந்து வாக போகிறேன் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே வந்து இந்த எம் ட்ரஸ்ட்டில் வந்து இருக்குது உங்களுடைய வாகனத்தை வந்து புது பழைய வாகனத்தை விற்று விற்றுக்கலாம் அதே போல் ஒரு நல்ல வாகனம் உங்களுக்கு வேணும்னா அதுலேருந்து வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் டு பம்பர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி நூற்றி அறுபத்தி ஆறு செக் பாயிண்ட்ஸை பண்ணி ஒரு முப்பத்தி ஆறு டஃப் ஹெல்த் செக் பண்ணி தான் இந்த வாகனத்தை வந்து இவங்க வந்து எடுத்துப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு சுப்பீரியரான நல்ல வாகனம் வந்து நீங்கள் வந்து இந்த எம் ட்ரஸ்ட்டில் வந்து எடுக்கலாம் இதுதான் வந்து மகேந்திர வந்து சொல்லக்கூடிய அந்த மேஜரான ஸ்கீம்ஸு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இந்த மகேந்திர ஜெயோ என்னென்ன கலரில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு வேரியண்ட்டில் மூணு கலரில் வந்து கிடைக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மரீனோ ப்ளூ ரோஸ் ரெட் மற்றும் பியோர் ஒயிட் அப்படிங்கிற இந்த மூணு ஒரு சுப்பீதரான கலரில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தோன்னா மூணு வருடம் இல்லை மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து டிரான்ஸ்பரபிள் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க ஒரு வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி மற்றும் ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான வாரண்ட்டி தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வாரண்ட்டி வந்து மூணு வருஷத்தில் பிரித்து வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வாகனம் வாங்க போகிறீங்கன்னா மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி